திருநெல்வேலி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 110.19 கோடி மதிப்பீட்டில் 12 முடிவுற்ற திட்ட பணிகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதன்படி 66 கோடி ரூபாயில் புதிய பேருந்து நிலையம், 13.8 கோடி ரூபாயில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் உள்ளிட்ட 12 திட்ட பணிகளை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, சபாநாயகர் அப்பாவு, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் உட்பட பலர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட முதல் பேருந்தினை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு கொடியசைத்து துவக்கி வைத்தார்.